அன்புக்குரிய நேரங்களில் இரண்டாவதாக புனித புனித மஞ்சனா மனோவராவுடைய ஹொத்பாவை ஹத்தீப் அஹமத் பின் அலி அல் ஹதேஃபி முர்த இமாம் அலி ஹுதைஃபி ஹஃபதவுல்லா அவர்களுடைய அன்பு மகன் அஹமத் அல் ஹுதைஃபி ஹபதஉல்லா அவர்கள் அந்த ஹொத்பா நிகழ்த்தப்பட்டது அவர்களுடைய இரண்டாவது ஹொத்பா என்று நான் நினைக்கின்றேன் மழை பொழிவதை கொண்டு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி என்ற ஒரு தலைப்பிலே மலையை பற்றி மலை ஒரு அல்லாவுடைய அருள் என்று அந்த ஹத்பாவை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள் அல்லாவை புகழ்ந்து செலவா வளைவு செல்லும் அருளும் மீது செலவாத்து செல்லாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதும் பின்பு அல்லாஹுடைய அடியார்களே மீன்களே மொமீனான ஆண்களை பெண்களே நாங்கள் உலகத்தை நாங்கள் பார்க்கின்ற போது உலகத்துடைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த அல்லாஹூத்தாலா இந்த உலகத்தை எவ்வளோ பசுமையாக அழகாக படைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அல்லாவுடைய படைகோளங்கள் அமைந்திருக்கிறது அது அல்லாவுடைய ஒரு ஒரு ஆற்றலாக இருக்கிறது அல்லாவுடைய குதிரத்தாக இருக்கிறது அல்லாஹ் அவன் எதையும் பூர்த்தியாகவும் அழகாகவும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹைய அல்லாவுடைய வஸ்துக்களை அல்லாஹ் மிக அழகாக படைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் எல்லோரும் மறந்திருக்கின்றோம் கடல்களை கூட அல்லாஹு தாலா அந்த இரண்டு பிரிவாக பிரித்து ஒன்று கலக்காத வண்ணம் அல்லாஹு தாலா கடல்களில் கூட தண்ணிகளுக்கு மத்தியில் கூட அல்லாஹத்தாலா திரையை போட்டிருக்கிறான் சூர்ஆர் ரஹ்மான் இருபதாவது வசனம் அல்லாஹாக குறிப்பிடுகின்றான் எனவே முஸ்லீம்கள் மனிதர்கள் எப்போது இந்த இப்படியான அல்லாவுடைய அருள் சிந்திப்பார்களோ சந்திப்பார்களோ யோசிப்பா அப்போதும் அல்லாவுக்கு சுஜி செய்யக்கூடியவர்களாக அல்லாவுக்கு முன்னான ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சுஜி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் கட்டுப்படக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள் உலகத்துடைய ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லா ஒருவன் என்பதை அல்லாவுடைய குதரத்தை வல்லமைகளை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக அமைந்திருக்கின்றன அல்லாஹூத்தாலா ஒரு ஒரு கவிதையை சொல்கிறார்கள் உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா வஸ்துக்களிலும் ஒரு ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான ஒரு ஆதாரம் இருக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அமைதியிலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான அறிகுறி இருக்கிறது என்ற சத்தியபார்கள் சொல்லிவிட்டு தாலாவுடைய அட்டாட்சிகளில் ஒன்றுதான் அல்லாஹ் அழகாக உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் படைத்திருக்கிறான் என்பதற்கான ஒன்றுதான் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையாகும் அந்த மலையின் மூலமாக காய்கறிகள் தானியங்கள் பூமி பூமியிலே விளைந்து கொண்டிருக்கின்றன பூமி பசுமையாக மாறிக்கொண்டிருக்கின்றன பூமியின் அழகு அந்த மலையிலே தங்கியிருக்கின்றன அதே போன்று மேகத்திலிருந்து வடிகின்ற அந்த தன்னையின் மூலமாகத்தான் பூமி சுத்தமாகிக் கொண்டிருக்கிறது பூமி பசுமையாகிக் கொண்டிருக்கிறது ஒரு கவிதையை சொல்கிறார்கள் இந்த பூமி இல் பல்வேறுபட்ட விளைச்சல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன வெளியாகுகின்ற பழங்களும் பூக்களும் பல நிறங்களையும் தோற்றங்களையும் கொண்டதாக இருக்கின்றன சிலது வெள்ளை நிறமாக சிலது மஞ்சள் நிறமாக சிலது நீல நிறமாக சிலது சிவப்பு நிறமாக ஒரே பூமியிலிருந்து ஒரே தண்ணி தான் பொழிகிறது ஒரே பூமியிலிருந்தான் புட்பூண்டுகளும் மரம் செடிகளும் பூக்களும் பூக்கின்றன ஆனால் நிறங்கள் எல்லாம் தியாசப்பட்டிருக்கின்றன அதேபோன்று மரங்களுக்கு நிழல் மரத்துக்கு தேவையான நிழலை அல்லாஹாலா கொடுத்து கொண்டிருக்கின்றான் அதே போன்றோ அந்த 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 காற்றின் மூலமாக மரங்களுடைய கொப்புகளும் இலைகளும் அது ஒரு எப்படி ஒரு போதையில் இருக்கக்கூடிய மனிதன் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டிருப்பாரோ அதுபோன்று மரங்கள் அசைந்து கொண்டிருக்கின்றன இலைகளும் குலைகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றன என்ற அழகான கவிதை அதே போன்றோ இந்த பூமி அது அது சிரித்து கொண்டிருக்கிறது அதே போன்றோ இந்த இந்த மலையின் மூலமாக இந்த இந்த பூமிகள் செழிப்பாக ஆகி அதாவது ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன என்ற அந்த கருத்துப்பட உள்ள கவிதையை பிடித்துவிட்டு அதாவது அடியார்களோம் நீங்களே இந்த உலகத்துடைய பசுமையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பஞ்சத்துக்கு பின்னால் அல்லாவுத்தால ஒரு செழிப்பை உண்டாக்குகின்றான் வானத்திலிருந்து மலையை அல்ல பொழிய வைக்கின்றான் மழை பொழிகின்ற போது சந்தோஷ மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுகின்றது அந்த அந்த பூமியில் ஒரு ஒரு கவர்ச்சி அழகு ஏற்படுகின்றது அதே போன்றோ நீங்கள் இந்த உலகம் அதாவது ஒரு ஒரு பசுமையாக மலையின் மூலமாக இருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அல்லாஹ் குர்வான் சொல்கிறான் அல்லாவுடைய ரஹ்மத் இந்த அல்லாவுடைய ரஹமத்துடைய வெளிப்பாட்டை நீங்கள் மக்களை நீங்கள் பாருங்கள் அல்லாஹ் எப்படி இந்த பூமி வறண்டு கிடந்த பூமியை மலையின் மூலமாக பசுமையாக ஆக்கியிருக்கிறான் என்பதை பாருங்கள் சூறார் ரோம் ஐம்பதாவது வசனம் மலை அது இந்த பூமிக்கு எப்படி உயிர் மனித வாழ்வுக்கு உயிர் தேவையோ பூமியுடைய உயிராக மழை இருக்கிறது இந்த மழை தண்ணீர் ஆறுகளில் நதிகளில் சேர்ந்து அதன் மூலமாக இந்த பூமியிலே பசுமை உண்டாகி கொண்டிருக்கு அழகு உண்டாகி கொண்டிருக்கிறது அதே போன்றோ எப்படி மனிதனுடைய உடம்பு சீராக இயங்குவதற்கு உயிர் தேவையோ அதுபோன்ற உலகத்தினுடைய நிலைமைகள் சீராகுவதற்கு மழை அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் குலாலேயே சொல்கிறார் நாங்கள் தண்ணீர் மூலமாகத்தான் இருக்கக்கூடிய அனைத்து உயிருள்ள உள்ள வசுக்களையும் படைத்திருக்கிறோம் சூறா லம்பியா முப்பது அது எனவே பூமி அது 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 கவர்ச்சியாக மாறுகிறது அழகாக மாறுகிறது பசுமையாக மாறுகிறது மலையின் மூலமாக ஒரு பழமொழி ஒரு ஒரு கவிதையை சொல்கிறார்கள் சில இந்த உலகத்தில் இருக்கின்ற சில பூந்தோட்டங்கள் பூஞ்சோலைகள் மலையின் மூலமாக சந்தோஷம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன திருப்தி அடைந்து கொண்டிருக்கின்றன எப்படி என்றால் ஒரு நன் நண்பனை இன்னும் ஒரு நண்பன் நீண்ட நாளைக்கு பின்னால் சந்திப்பிக்கின்ற போது எப்படி மகிழ்வாரோ சந்தோஷப்படுவார் அதுபோன்றும் மழை போது பூமி சந்தோஷப்படுகிறது மழை இல்லை என்றால் அது இந்த பூமி அது பசுமையற்றதாக மாறிவிடும் எப்படி காலை நேரத்தில் கறக்கப்படுகின்ற அந்த பாலை மக்கள் விரும்பி குடிப்பார்களோ அதுபோன்று மழை பொழிவதன் மூலமாக இந்த பூமி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த மலைத்துளி படுகின்ற போதோ அந்த எப்படி ஒரு நண்பனை கண்ட ஒருவர் ஆனந்த கண்ணீர் படிப்பாரோ அது போன்றோ கண்ணீர் இந்த பூமியிலே க கண்ணீரை போன்ற நீர்கள் ஊட்டெடுத்து கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை சொன்னார்கள் மலைத்துளி பூமியிலே படுகின்ற போது எப்படி இருக்கிறது என்றால் ஒரு நண்பனை இன்னொரு நண்பன் சந்திக்கின்ற போது ஆனந்த கண்ணீர் வடிக்கின்ற போது அவருடைய முகத்தில் எப்படி கண்ணீர் சுட்டும் அதுபோன்றும் இந்த பூமியில் அந்த தண்ணீர் அழகாக பசுமையாக அது அது சுரந்து கொண்டிருக்கிறது காட்சி கொண்டிருக்கிறது என்ற அந்த கவிதை வார்த்தைகளை சொல்லிவிட்டு உண்மையிலே மலை என்பது அல்லாவுடைய பெயர் அஹமத்தாக இருக்கிறது அல்லாஹ் உத்தா மனிதர்கள் கொடுத்த ஒரு கருவியாக இருக்கிறது அல்லா குரலால் தண்ணீர் என்பது மிக விசேஷமான அல்லாஹையாளர்களாக இருக்குது அல்லா கேட்கலாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பார்க்கவில்லையா மேகத்திலிருந்து இதை நாங்கள் இருக்கின்றோமா அல்லது நீங்கள் இருக்கின்றீர்கள் சூழ்நாள் வாக்கு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது அவசரம் ஹாலித் ஜுஹான் அல்லா ஒன்று சொல்கிறார்கள் நான் ரசூஸ் சல்லா அல்லாமல் அவரோட தடவை எங்களுக்கு ஹதேபியாவுடைய நேரத்தில் தொலைத்து தொலைவித்த தொலைவித்தார்கள் சுபாளுடைய தொழிலை தொழிலைத்திற்கு பின்னால் கொஞ்சம் மழை பொழிந்து கொண்டிருந்தது அப்போது மக்களை பார்த்து சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது இரவுலே மழை பெய்ய்தது இரவுக்கு பின்னால் சுபு தொலையை விட்டு சஹாபாக்களை பார்த்து நபி அஸ் சல்லா அலுவலம் அவருக்கு கேட்டார்கள் அல்லாஹுத்தாலா சொன்ன விடிய உங்களுக்கு என்னவென்று தெரியுமா சஹாபாக்கள் சொன்னார் யாரை சொல்ல அல்லாவுக்கு தான் தெரியும் ரசோ உங்களுக்கு தான் தெரியும் என்ன விஷயம் சொன்னார் அல்லா அப்போது சல்லா அலையஸ்லம் அவர் சொன்னார்கள் என்னுடைய அடியார்களில் சில பேர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் சில பேர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் சொல்வார்களோ நாங்கள் அல்லாவுடைய கிருஃபையினால் அல்லாவுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு மலை கிடைத்திருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்கள் மொங்கள் அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நட்சத்திரங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் யார் இல்லை எங்களுக்கு இந்த நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் எங்களுக்கு மலை கிடைத்திருக்கிறது எதன் மூலமாகத்தான் மலை கிடைத்திருக்கிறது என்று உலக வஸ்துக்களை இணைத்து பேசுவார்களோ அவர்கள் என்னை மறுத்து நட்சத்திரங்களை ஏற்றவர்கள் என்று சொல்லா அல்ல அவர்கள் சொன்னார் இதில் என்ன வருகிறது மலை என்பது அல்லாவுடைய அருளாக இருக்க அல்லா தான் பொழிய வைக்கின்றான் எனவே அந்த 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 தண்ணீர் என்பது அது அல்லாவுடைய அருளாக இருக்கிறது அதை எங்களுடைய புகழ் எங்களுடைய புகழ் வார்த்தைகளை அந்த 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 அருளுக்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதே போன்ற அல்லாஹு தாலா தான் புகழுக்கு தகுதியானவனாக இருக்கிறான் நாங்கள் யாராவது அவனை எவ்வளோ தான் புகழ்ந்தாலும் நாங்கள் நீ எங்களுடைய புகழுக்கு தகுதியானவனாக இருக்கிறாய் எங்களுடைய புகழ் நாங்கள் புகழ்கின்ற வார்த்தையை விட அதிகமான அழகான வார்த்தைகளுக்கும் தகுதியானவனாக இருக்கிறாய் நாங்கள் நீ அல்லாதவர்களை எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் ஆனால் மற்றவர்கள் நாங்கள் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நீதான் தகுதியானவன் உன்னுடைய வஸ்துக்களை நாங்கள் புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு நீதான் தகுதியானவன் என்ற கவிதையைப்படுத்திவிட்டு அல்லாஹூ தாலாவுடைய ஞாபத்துக்களை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவுடைய ஞாபத்தன்ற கடலிலே மனிதன் மூழ்கி கொண்டிருக்கின்றான் எனவே அந்த அந்த மனிதனுடைய நாவு அல்லாவை புகழ்வதை கொண்டு அது அசைந்தால் உள்ளத்தில் அல்லாவுடைய சிந்தனை ஏற்பட்டால் அது உண்மையிலே அதன் மூலமாக எங்களுடைய நாவின் மூலமாக அல்லாவுடைய புகழும் உள்ளத்தில் அல்லாவுடைய சிந்தனையும் ஏற்பட வேண்டும் நாங்கள் அனுபவிக்கின்ற போதும் நான் அல்லாவுடைய நியமத்துக்களுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தால் அது என்பது கடமை என்றால் நிச்சயமாக அல்லாவுடைய நியமத்துக்களுக்காக நான் நன்றி செலுத்துவது அவசியமான ஒன்றாகும் நான் அல்லாவை அல்லாவுடைய நியமத்துக்களுக்காக வேண்டி அல்லாஹ் அல்லா அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதே ஒரு நியமத் நன்றி செலுத்துக்கள் நன்றி மனப்பான்மை ஒரு நியமத்தாக இருக்கிறது எனவே அதற்காக வேண்டும் அல்லாடைய நியாமத்துக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனே அந்த சுக்குருக்கே நான் சுக்குரு செய்கிறது வாஜிப் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவதல்ல அல்லாவுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிலை அல்ல எனக்கு தந்திருக்கிறானா அதுவே ஒரு நியமத்து எனவே அல்லாவுடைய சிறப்பு இல்லாமல் அவனுடைய அவனை சுக்கு செய்ய முடியாது காலங்கள் எவ்வளோ நின்று சென்றாலும் வாழ்க்கைகள் நின்று சென்றாலும் அல்லாஹைய அருள் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் உனக்கு எல்லா புகழ் மலைத் துளியின் நாங்கள் புகழ்கின்றோம் மேகத்தின் அளவு அதே போன்ற இந்த மின்னலின் அளவு இடியின் அளவுக்குன்னு உன்னை நாங்கள் புகழ்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாவுடைய அடியார் விஷயங்களே மழை பெய்வதன் மூலமாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கான ஒரு அறிகுறி இருக்கிறது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் இந்த மலைகளை இறக்கி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் குருவானே சொல்கிறான் மனிதர்களே அவங்களோட ரப்பை உங்களை படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை படைத்த ரப்பை வழங்குங்கள் நீங்கள் தக்கோதாரிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அந்த பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு 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 விசாலமானதாகவும் அல்ல ஆக்கி வானத்திலிருந்து தண்ணீர் அல்ல இறக்கியிருக்கிறான் அதன் மூலமாக காய்கறிகளை தானியங்கள் அல்ல வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான் உங்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காக எனவே அல்லாவுக்கு நீங்கள் நினைவிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம் அல்லாவுக்கு நிகராக யாரையும் நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் நீங்கள் அறிந்திருக்கும் நிலமை சூழல் பக்ராக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் வசனம் எனவே அல்லாஹு தாலா அவன் அவன் தான் ரப்பாக இருக்கிறான் அவன்தான் இபாதத்துக்கு தகுதியானவனாக இருக்கிறான் எனவே மக்கள் அல்லாவை வர்ணிக்கின்ற மோசமான வர்ணையை மட்டும் அல்லா பரசுத்தமானவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஒரு துவாவை செய்து ஹத்பாவுடைய முதல் பகுதியை மட்டும் ஹத்திபாவர்கள் விடைபெற்று சென்று இரண்டாவது ஹொத்பாவில் அல்லாவை புகழ்ந்து சல அல்லாஹு அலைவர் அவர்கள் மீது சலபாத்து சலாம் சொல்லி ஷஹாதத்துக்களையும் சொன்னதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே முஸ்லீம்களையும் மீன்களே மொமினான ஆண்களை பெண்களே மக்கள் நிராசை ஆகினதுக்கு பின்னால் பஞ்சம் வறட்சி ஏற்பட்டதுக்கு பின்னால் மழை பொழிவதென்பது அது உண்மையில் அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது பசுமை என்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது அதில் ஒரு படிப்பினை இருக்கிறது அதிலே எங்களுக்கின்ற ஒரு ஒரு முன்மாதிரி இருக்கிறது இந்த மழை இன்னும் பொழியவில்லையே எங்களுடைய நாங்கள் நெருக்கடியில் இருக்கிறோம் என்று துன்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு நன்மாராயமும் அதில் ஒரு படிப்பினையும் இருக்கிறது ஏனென்றால் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் எங்களுடைய நாங்கள் அல்லா தான் முறைப்பாடு செய்வேன் மழை இல்லை என்றாலும் தான் முறைப்பாடு செய்வேன் எங்களுடைய தேவைகளை அல்லா தான் பூர்த்தி செய்கிறான் அல்லா நிச்சயமாக இவைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு மலையை பொழிய வைப்பதற்கு பசுமை உண்டு பண்ணுவதற்கு அல்லா சக்தி உள்ளவனாக இருக்கிறான் சிரமத்தை இலகுவாக்குவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கேன் நெருக்கடியை விசாலமாக்குவதற்கு அவன் சக்தி உள்ளவனாக இருக்கிறான் அவன் நினைத்ததை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் எனவே அல்லாகடத்தில் நாங்கள் கேட்க வேன் அல்லா குரலான் அவன் தான் மலையை பொழிய வைக்கின்றான் அவர் மனிதர்கள் நிராசையாகினதுக்கு பின்னால் அல்லாஹ் ரஹமத்தை உலகத்தில் பரப்புகின்றான் அவன் பொறுப்புதாரியாகவும் புகழுக்குரியவனாக இருக்கிறான் சூரா சூரா இருபத்தெட்டாவது வசனம் நபியை நீங்கள் இந்த பூமியை பார்ப்பீர்கள் அது வறண்டு இருக்கிறது அதில் நாங்கள் மலையை பொழிய வைத்தால் அந்த பூமி அப்படி அதாவது ஒரு பூமியிலே செத்து கிடந்த மரங்களும் செடிகளும் அது முளைக்க ஆரம்பிக்குகின்றன வளர ஆரம்பிக்குகின்றன அதிலிருந்து தானியங்களும் காய்கறிகளும் பழங்களும் காய்க்க ஆரம்பிக்கின்றன அல்லாஹு தாலா அவன் உண்மையானவனாக இருக்கிறான் அவன் மரண் இப்படி இந்த பூமியை சத்து கிடந்த பூமி எல்லாம் மலையின் மூலமாக உயிர்ப்பிக்க செய்கின்றான் அதே போன்று இறந்தவர்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கக்கூடியவனாக இருக்கிறார் எல்லா விடயங்கள் எங்கள் சக்தி வாய்ந்தவனாக இருக்கான் சூறால் ஹஜ் ஐந்தாவது ஆறாவது வசனங்கள் அல்லாவிட அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள் நிலைமைகள் மாறுவதை கொண்டும் மலைகள் பழுவதைக் கொண்டும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் இருக்கிறது நிரந்தரமானதல்ல உலகத்துடைய கஷ்டங்களும் உலகத்துடைய சந்தோஷங்களும் உலகத்துடைய பிரச்சனைகளும் நிரந்தரமானதல்ல அது அது நிரந்தரமற்றவையாகும் என்பதை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும் இந்த நேரத்திலே மறுமை தான் நிரந்தரமானது என்ற உணர்வு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து பதியும் அப்படி என்றால் நாங்கள் உலகம் நிரந்தரம் நிரந்தரம் அற்றது என்பதை உள்ளத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும் அதே போன்று மழை பொழியவில்லை என்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் நிராசை ஆகிவிடக்கூடாது மழை பொழிகின்ற போது நாங்கள் பார்க்க வேண்டும் மழை பொழியாமல் இருந்தது இப்போ மலையை தருகிறான் எனவே நாங்கள் எந்த ஒரு அல்லாட ரஹமத்தை விட்டும் நல்ல விடயங்களை விட்டு நாங்கள் ஒருபோதும் நிராசையாகிவிடக்கூடாது அல்லாஹு தாலா குருவானிலை சொல்கிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலையை போன்றதாகும் இந்த மலையை நாங்கள் வானத்திலிருந்து பொழிய வைக்கின்றோம் அதன் மூலமாக அது அது பூமிக்கு வந்து என்ன செய்கிறது தானியங்கள் மரங்கள் செடிகளில் அந்த மலை மலை துளி அப்படியே படுகின்றது விழுகின்றது பேய்கின்றது அதுக்கு பின்னால் அந்த அந்த காய்கறிகளை மக்கள் சாப்பிடுகிறார்கள் பல வகை மக்களும் மிருகங்களும் சாப்பிடுகின்றன அந்த பூமி அழகாக இருக்கிறது பசுமையாக இருக்கிறது பசுமையாக இப்போது மக்கள் நினைப்பார்கள் இது நிரந்தரமானது தான் இது எங்களுடைய கட்டித்தனம் தான் நாங்கள் தான் இதை இருக்கிறோம் நாங்கள் தான் இதை வளர்த்திருக்கிறோம் நாங்கள் தான் இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருப்பார் இப்போது இரவிலோ பகலிலோ எங்களுடைய அழிவு வந்துவிடும் என்னுடைய அழிவு வந்துவிட்டால் அது ஒரு சாம்பலாக அந்த இடம் அடையாளமற்றதாக அது மாறிவிடும் தான் உலக வாழ்க்கை என்பதை பார்ப்பதற்கு பசுமையாக இருக்கும் அழகாக இருக்கும் ஒரு நாள் வரும் அந்த நாள் வந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் அடையாளமற்றதாக மாறிவிடும் எனவே தான் நாங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களுக்கு எங்களுடைய திருவசனங்களை தெளிவுப்படுத்துவோம் என்ற சூரா யூனசுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை ஓதி அல்லாவுடைய அடியாரங்களை நபிசல்லா அலையாசலம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது சுண்ண தாக்கப்பட்ட ஒரு நாளில் நாங்கள் இருக்கிறோம் எனவே அதிகமாக ஜும் சொன்னார்கள் நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாளாகும் அந்த நாள் என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என் மீது சொல்லப்படுகின்ற செலவாத்துக்கள் என் மீது எனக்கு எடுத்துக்காட்டப்படும் என்று சொல்லலா அலேசலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே நபி அவர்கள் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று சொல்லி நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லி நீண்டது ஒரு ஓதி முழுமையாக புனித மதினா மனோகராடையஹொத்பாவை மற்றும் ஹத்தீப் அஹமது ஹதேஃப் அகலவுல்லா அவர்கள் விடைபெற்று சென்றார்கள் மூன்றாவதாக நாங்கள் புனித மசூத் அக்சாவோடைய ஹொத்பாவை நாங்கள் கொண்டுபெயர்க்க உள்ளோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை